வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா ஸ்ரீயார். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 11 வகுப்பு கணக்கு பதிவுகளுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா, ஸோ உடனுக்குடன் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஆஃபைல் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ எந்த அளவுக்கு சம்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தியரியும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் 20 இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 புக் பேக்லேருந்து வரும், ரிமைனிங் 5 மட்டும் இன்சைட் கேட்பாங்க. கணக்கியல் செயல்பாட்டில் உள்ள படிநிலைகள் யாவை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனமாத்து கணக்கு என்றால் என்ன, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபேலிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பகுதி விடுப்புல என்றால் என்ன, தேய்மானம் கணக்கிடும் முறைகள் ஏதேனும் 4 எழுதுக, வன்பொருள் என்றால் என்ன, எந்த தேய்மான முறையில் ஒரு சொத்தின் மதிப்பு பயனளிப்பு காலம் முடிவடைகிறது பிறகு பூஜ்ஜியமாக இருக்கும் எப்போது, அடுத்து பார்த்தீங்கன்னா கணக்கியல் தகவல் பின்வரும் பயனீட்டாளர்கள் ஏன் ஆர்வமாக உள்ளனர், முதலீட்டாளர்கள் அரசு, இரட்டை பதிவு கணக்கில் முறையின் பொன்னான விதிகளை எழுதுக, கோல்டன் ரூட்ஸ், கணக்கியல் சமன்பாட்டை நிரப்புக, பின்வரும் நடவடிக்கையிலிருந்து விற்பனை கணக்கு தயாரிக்கவும் கேட்டிருக்காங்க, அடுத்து பார்த்தோன்னா ரொக்க தள்ளுபடிக்கும் வியாபார தள்ளுபடிக்கும் உள்ள வேறுபாடுகள் 3 எழுதுக, நில சொத்து 50,000 வாங்கப்பட்டது தேய்மான விகிதம் ஆண்டுக்கு 15% குறைந்து செல் இருப்பு முறையில் 2 தேய்மானம் கணக்கிடவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீள் பயன் வருவாயின் செலவு என்றால் என்ன, 2 உதாரணங்கள் தரவும், கீழ்கண்ட சரிக்கடத்திற்கு தேவையான பதிவுகள் கேட்டிருக்காங்க. 5 மார்க் பொறுத்திருக்கு 7x5 35. பின்வரும் வணிக நடவடிக்கையின் விளைவுகளை கணக்கியல் சமன்பாட்டில் காண்பிக்கவும், கீழ்கண்ட விவரங்களை இருப்பாவிலிருந்து பெறப்பட்டன, கடனாளிகள் 15,000, வாரக்கடன் 2,500, அது கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் ஆர்யா என்பவர் ஜவுளி வியாபாரம் செய்யும் வியாபாரிக்கு பின்வரும் நடவடிக்கைகளுக்கு ஜனவரியில் 2018 குறிப்பேடு தயாரிக்க, அது கேட்டிருக்காங்க. அதேமாதிரி டிசம்பர் பின்வரும் விவரங்களில் டிசம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆஃபைலிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் நிகழ்த்து மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டுருக்கும். ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய எக்ஸாம் இந்த கொஸ்டின் பேப்பர்க்கூடிய கொஸ்டின் தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் தமிழ் மீடியத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 11 வகுப்பு கணக்கு பதிவுகளுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். 90 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் சம்மு, அதே மாதிரி 3 மார்க்லாம் பார்த்துக்கோங்க. கணக்கியல் வரைவிலக்கணம் தருக, கணக்கியல் கருத்துக்கள் என்றால் என்ன, ஏதேனும் இரண்டு கணக்கியல் தொகுப்பினை பெயர்களை குறிப்பிடுக, பற்று இருப்பாய்வு என்றால் என்ன. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. கணினி அமைப்பின் உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு சாதனங்களை குறிப்பிடு, முதலின வரவு மற்றும் வருவாய்வு வரவு வேறுபடுத்துக, அதே மாதிரி இந்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பின்வரும் நடவடிக்கை எழுதுபொருள் வியாபாரம் செய்யும் ராம் நிறுவனத்தின் விற்பனை ஏட்டில் பதிவு, அதே மாதிரி இரட்டை பதிவு கணக்கியல் பெயர்களில் பொன்னான விதியினை தருக, ரிப்பீட் ஆகிருக்கு மறுபடியும். ஸோ 5 மார்க் பொறுத்திருக்கு 7x5 35. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் சம்ஸு தியரிஸ் எல்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிவிக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் ஆகியிருக்கும். ஸோ நாளைக்கு நடக்கூடிய எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேங்களுடைய கொஸ்டின் தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மிலேருந்து தியரி வரைக்கும் எல்லாமே ரிப்பீட் ஆகும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொது தேர்வு 2023 11 வகுப்பு 11 கணக்கு பதிவுகளுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பருடைய 2 மார்க்கு 3 மார்க்கு கம்பல்சரி, எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 11th அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கணக்கியலின் ஏதேனும் 2 பணிகளை கூறுக, பற்றி இருப்பு என்றால் என்ன, வங்கி சரிக்கட்டும் பட்டியல் என்றால் என்ன, முதலின செலவு என்றால் என்ன, தனிப்பத்தி ரொக்க ஏட்டின் படிவம் தருக, கொடுக்கப்பட வேண்டிய செலவு என்றால் என்ன. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்கு 3 மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆஃபேலிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் மினிட் இந்த கொஷின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 90-70+ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொது தெரு December 2023 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கணக்கீரின் ஏதேனும் இரண்டு பணிகளை கூறுக. பற்று இருப்பு என்றால் என்ன? வங்கி சரிகட்டும் பட்டியல் என்றால் என்ன? முதலின செலவு என்றால் என்ன? தனிப்பத்தி ரொக்க ஏற்றின் படிவம் தருக. கொடுக்கப்பட வேண்டிய செலவு என்றால் என்ன? ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரட்டை பதிவு கணக்கியல் முறையின் பொன்னான விதி, தேய்மானம் ஏற்படுவதற்கான காரணங்கள் யாவை, ரொக்க தள்ளுபடிக்கும் வியாபார தள்ளுபடிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை, பல்வேறு வகையான கணக்கியல் மென்பொருட்கள் யாவை, அதாவது பல்வேறு வகையான கணக்கியல் மென்பொருட்கள் யாவை ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கூடிய கொஸ்டின் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் தியரியுமே சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்வரும் தகவலிலிருந்து அது கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கணக்கியல் பிரிவுகளை சுருக்கமாக விளக்குக, ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத்தேர் 2021 11ஆம் வகுப்பு கணக்கு பிரிவு பதிவுகளுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரியை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கணக்கியலின் ஏதேனும் 2 பணிகளை கூறு. கணக்கோடுகள் பராமரிப்பை வரையறு. கணக்கில் சமன்பாட்டை நிரப்புக. வரவு இருப்பு என்றால் என்ன? அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கணக்கியல் தகவல்கள் பின்வரும் பயனீட்டாளர் ஏன் ஆர்வமாக உள்ளனர்? பணம் சார்ந்த நடவடிக்கை மட்டுமே கணக்கியல் பதிவு விடுதல் வேண்டும் விவரி. இரட்டை பதிவு கணக்கியல் முறையின் பொன்னான விதி. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேங்கருடைய சம்சம் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரையாண்டு தேர்வு 2023 கணக்கு பதிவியல் கவர்மெண்ட்டோட இன்னொரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, கணக்கியல் வரையறை, கணக்கியல் கருத்துக்கள் என்றால் என்ன, தியரி வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ரொக்க ஏட்டின் வங்கி பத்தியிலிருந்து வங்கி அறிக்கைக்கு இடையே உள்ள வேறுபாட்டிற்கான காரணங்கள் ஏதேனும் 2 கூறு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே 3 மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 11th அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.